ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரீவேலுவேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெராக்ஸ் காப்பி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணணும்னு நினச்சவங்கலாம் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வாங்கியிருப்பீங்க. இந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் இந்த ரீவேலுவேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு, ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கலை, நான் வந்து இப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறனாலாம் கேட்காதீங்க. வாங்கியிருந்தால் மட்டுமே ஜெராக்ஸ் காப்பிக்கு நம்ம வந்து வாங்கியிருந்தால் மட்டுமே இந்த பேப்பரை நம்ம வந்து ரீவேலுவேஷன் போட முடியும். அதுக்காக ரூல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம படித்து பார்த்துக்கணும். இப்போ 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி 14ஆம் தேதிக்குள்ளே அது முடிஞ்சிடும். இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ரீவேலுவேஷனுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு டிடி எடுக்கணும் அப்படின்னா, ஷார்ட்ஹேண்டுக்கு வந்து நீங்கள் 500 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். அதே வந்து நீங்கள் டைப்ரைட்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டிடி எடுத்தால் போதுமானது. அதே மாதிரி அனுப்பக்கூடிய போஸ்ட் வந்து நமக்கு 18/7/22 இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு அங்கே போய் சேர்ந்து ஆகணும். அவங்க சேர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 25 அப்படிங்கிறது 25 ஆகவும் இருக்கலாம், இல்லை அது தள்ளியும் போகலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 நாள் முன்ன பின்னா அந்த டேட்லேருந்து இருக்கும், சொல்கிற டேட்லேயே விடுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கீழே வந்து என்னென்ன ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் ஜஸ்ட் படித்து காட்டுறேனே, ஓகேவா? கேட்டுக்கோங்க. இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே மறு மதிப்பீட்டிற்காக விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம நான் சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, விண்ணப்பதாரர் தங்களது பெயர், ஓகேவா? அந்த யார் நீங்கள் வந்து ரீவேலுவேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட பேர், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களே ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்கு, அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அப்புறமா மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அது எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பரு இதெல்லாம் வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்படி தெளிவாக இல்லை அப்படின்னா இது வந்து எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் மாற்றி போட்டிங்க, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கூட இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மறுமதிப்பீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு மற்றும் அதன் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். தவறாக பாடப்பிரிவு மற்றும் நிலையை குறிப்பிட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. அதே தான் நம்ம வந்து ஜூனியருக்கு சீனியர்னு மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே கூட ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மறுமதிப்பீடு கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 2 அல்லது அதற்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் போத்தும் ஒன்றா போட்டிருந்தேன், எனக்கு வந்து ரெண்டுமே ஃபெயில், இருந்தாலும் நான் வந்து அப்ளை பண்ணுறப்ப ரீவேலுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டிடி எடுக்கிற ஃபீஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி தான், சிம்பிளாக டைப்ரைட்டிங்க்கு வந்து நீங்கள் 400 ரூபாவும், அதே மாதிரி ஷார்ட்னுக்கும் அக்கௌண்டன்சி, ஓகே, அக்கௌண்டன்சிக்கும் வந்து நீங்கள் 500 ரூபாவும் வந்து டிடி எடுத்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான அட்ரஸும் நம்ம கொடுத்துட்டாங்க, அடிஷ்னல் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ராக்கெட்டில் எக்ஸாம்னு நம்ம போடணும். இது வந்து சென்னையில் மாற்றத்தக்கதாக எடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா நம்ம டிடி ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்காக, அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் டிடி எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த டிடிக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர், அதே மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட் ரெஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா? வேறு ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் நம்பர்னு போட்டுறாதீங்க, ஓகே? அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேவா? இது மூணையும் நீங்கள் லைனாக 1 பை 1 கீழே எழுதிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் நீங்கள் வந்து டிடி எடுத்தீங்க இல்லையா அந்த டிடி, அதுக்கு இல்லாமல் உங்களோட ஹால் டிக்கெட், ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு 7th ஆப்ஷனில் பாருங்களேன் ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் நான் காட்டுறேன், ஜஸ்ட்டு என்ன ரூலுன்றது மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க. மறு மதிப்பீட்டுக்கான அட்டவணை மற்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் இயக்க இணையதளத்தில் வெளியிடப்படும். இந்த வெப்சைட் தான் TN.org-ல நம்ம போய் பார்த்துக்கலாம், ரிசல்ட் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நாளுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்கு அப்புறமா வந்து அங்கே போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, 18ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து அங்கே அனுப்புகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் வேஸ்ட் தான். நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் கவரில் வச்சு அனுப்புவீங்க இல்லையா, இப்போ வந்து என்வலப்பெல்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை, நம்ம ஜெராக்ஸ் காப்பி வாங்கிறதுக்கு மட்டும்தான் என்வலப் வச்சுருக்கோம், இப்போலாம் அந்த மாதிரி எதுவும் வைக்க தேவையில்லை. அந்த போஸ்ட் கவர் மேலே, ஓகேவா, நீங்கள் வந்து எல்லாமே பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்ஸு நீங்கள் எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக எந்த அட்ரஸுக்கு நீங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அனுப்பிச்சுருங்க. இப்போ 10வது ஆப்ஷனில் சொல்லியிருக்கிறது அந்த போஸ்ட் கவருக்கு மேலே நீங்கள் என்ன எழுதணும் அப்படிங்கிறதான். வணிகவியல் தேர்வு February-March 2022 மறுமதிப்பீடு கோரும் விண்ணப்பம் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது, தமிழில் இங்கிலீஷில் ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்தில் எழுதுங்க போதுமானது.
ஃபஸ்ட்டு போனது என்ன ஸ்டெப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குரோமுக்குள்ளே வந்துடுங்க. குரோமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப் மோடு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் மோடு ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு நான் கொடுத்துருக்குற அட்ரஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. www.tndtetee.in போட்டுட்டு இப்போது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க, அப்படியே கீழே வாங்கலை. இந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே நமக்கு வந்துடும். இதில் அப்ளை ரீவேல்யூவேஷன் February 22 இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். நம்ம அந்த வீடியோவில் என்ன சொன்னோமோ அதே தான் இருக்கும், இங்கேயும் பெருசாக ஒரு ரூல்ஸும் இல்லை, நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ நான் படித்து காட்டினாலே அதுவும் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கீழே கொடுத்துருக்கதெல்லாம் கம்பல்சரி, அந்த ஸ்டார் கொடுத்துருக்கதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மீனிங். கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டார் தான். நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் நேம் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் தான் ஓகேங்களா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆஃப்டர் நீங்கள் ஆன்சர் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் காட்டன் பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த பேஜ் தான் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கிட்டிங்களா, இது வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணும்போது வாங்கினா அந்த நம்பர் தான் ஓகேங்களா. அந்த நம்பரை நீங்கள் கீழே கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரி பேஜ் வரும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு நான் எதுவும் போகல ஓகேங்களா, நான் எதுவும் ரீவேலியூஷன் போகிறதுக்கு எந்த பேப்பரும் என்கிட்ட இல்லை, அதனால் அவங்களுக்கு எதுவும் காட்டலை. அந்த பேஜ் மட்டும் என்ன வரும் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன். ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும் நமக்கு ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. சப்மிட் பண்ணி அடுத்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஓகேங்களா லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த பக்கமெல்லாம் எம்டியாக தான் இருக்கும் ரைட் சைடு ஃபுல்லாக. அந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலோ இல்லை கொடுத்தாலோ வந்துடும். அதுக்கு கீழே உங்கள் நேம் கேட்கும். அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி வாங்கும்போது அந்த நம்பர் காட்டணும் இல்லையா, அந்த நம்பர் நமக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். உங்கள் நேமு அந்த இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆயிரும் ஓகேவா. நான் அது முன்னாடியே நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்டுடுறாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட், நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ போட போகிறீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த டைப்ரைட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேட்ச் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டன் வந்து ஒரே பேட்ச் தான். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர், இப்போ எந்த நம்பர் ஆக்டிவில் இருக்கோ அந்த நம்பரை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இது வந்து போஸ்ட்மேன் வந்து, இது வந்து போஸ்ட்மேன் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பரை தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் கவர் மேலே இல்லை ஏதாவது, இப்போ வந்து போஸ்ட் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு வேளை கூப்பிட்டதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ட்ராஃப்ட் நம்பர், அந்த நம்பர் எது மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன், நான் ஜஸ்ட்டு இப்பயும் காட்டுறேன் ஓகேங்களா. என்ன பேங்க்கில் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்த டேட்டு, இங்கே ஒரு வேளை இன்றைக்கி டிடி எடுத்திருக்கீங்க ஆனால் நாளைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிடியில் என்ன டேட் இருக்கோ அதை நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுத்துருக்கணும். எதுக்கு ஷார்ட்டனுக்கு போடுறீங்க அப்படின்னா டைப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு எடுத்துருந்தால் போதுமானது. இனிமே தான் நான் வந்து டிடி எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 500 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க, அது கூட 100 ரூபா சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா டிடி கமிஷன் நம்ம வந்து பே பண்ணணும். இது ஒரு 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 50 ரூபா வரும். அதே மாதிரி கீழே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறவங்க வந்து ப்ரைவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படிங்கிறத ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டியூஷன் மூலமாக போட்டதால் நான் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இன்ஸ்டியூஷன் நம்பர் நான் வந்து எரைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ப்ரைவேட் போகிறதுனால நீங்கள் எந்த நம்பரும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, அந்த பாக்ஸ் இருந்தாலும் அப்படியே இருந்துட்டு போட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் சைன் பண்ணி ஆகணும், மறந்துட்டு போகிறீங்க ஓகே. இது மட்டும்தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மெத்தட். இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஒன்றுமே இல்லை. எப்பயும் போல தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே டிடி எடுத்துருந்துருக்கணும், இதை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ அந்த டிடி நம்பரே நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும், அதனால் நம்ம டிடி எடுத்துருக்கணும். இது வரைக்கும் நமக்கு வந்து பாதி வேலை முடிஞ்சது ஓகேங்களா, இனிமேல் ஒரு கொஞ்சமாக தான் வேலை இருக்குது, பாதிக்கு மேலே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஓகேங்களா, ஒரு ஃபார்ம் வந்து வைக்கணும் உள்ளே, கம்பல்சரி கிடையாது, வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸோ இதை பார்த்ததுமே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க உடனே பார்த்துக்குவாங்க. எதனால் அவங்களுக்கு உடனே தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃப்ரம் வந்து உங்கள் அட்ரஸ் கண்டிப்பாக போட்டுருங்க. அதே மாதிரி டூ, யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிற அட்ரஸையும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டட் சாரில் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கும் பாருங்கள் ரெட்டில், இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய பிளேசஸ். நான் வந்து February 20 நான் போட்டதால் இதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்ச் ஓகேங்களா, மார்ச் February மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் February மார்ச்னு போட்டே நீங்கள் 22 சொல்லி போட்டுக்கோங்க.
அப்படியே கீழே வந்து நான் சீனியருக்காக போட்டேன், ஷார்ட் ஹேண்ட் சீனியருக்காக போட்டேன். நீங்கள் இப்போ என்ன சப்ஜெக்ட் போகிறீங்களோ அதை போட்டுட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பக்கமே போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு டிடி எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. டைப்ரைட்டிங்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 400 ரூபாவாக இருக்கணும். ஷார்ட் ஹேண்டுக்காக நீங்கள் அக்கௌண்டன்சிக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 500 ரூபாவாக இருக்கணும் ஃபீஸ். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா பிளேஸ், நீங்கள் எந்த ஊரில் இருந்து டிடி எடுத்தீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா போதுமானது. அப்போ என்ன டேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அந்த டேட் கண்டிப்பாக கீழே போட்டுக்கோங்க. அப்படியே வந்து என்க்ளோஸ் அந்த போஸ்ட் கவருக்குள்ளே நான் என்னென்ன வச்சு சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் முன்னே நம்ம வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுமே நமக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும், இல்லை பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை நம்ம எடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அது. ஸோ அந்த டிடி போட்டுக்கோங்க, என்ன பேங்க்லேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறதும். ஸோ ஊர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிக். அதே மாதிரி டேட் என்ன டேட்டில் எடுத்தோம் அப்படிங்கிறதும். ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சு உள்ளே அனுப்பியே ஆகணும். ஸோ இது மட்டும் நீங்கள் அனுப்பினாலே போதுமானது. ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. ஓகேவா, நம்ம பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உள்ளே வைக்க முடிஞ்சால் போதும், ரொம்ப பெருசாகலாம் வாங்கிட்டுருக்காதிங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. கீழே உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக எழுதிடுங்க, எப்போ கொடுத்தாலும் வந்து ஆக்டிவாக இருக்கிற நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 அட்ரஸ் மேலே கண்டிப்பாக எழுதிடுங்க. ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த லெட்டருக்கு பின் சைடு திருப்பி நீங்கள் சொல்லியிருந்துருப்பாங்க இல்லையா, முன்னே நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தோம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே ஆன்லைனராக நீங்கள் எழுதிடுங்க. எழுதி ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டுருங்க. ஓகேவா, கொரியர் ஆஃபீஸில் போடாதீங்க, நேராக வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ ஸ்பீட் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா இல்லை ஒரு 40 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ அந்த ஊரை பொறுத்து டிஸ்டன்ஸை பொறுத்து வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பண்ணிடுங்க. இவ்வளோதான், டோட்டல் ஸ்டெப்ஸே வந்து இவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேளுங்கள். ஓகேவா, எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.